நியூஸ் இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, சின்னத்திரையில் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகை தான் நடிகை நீலிமா ராணி. இவங்க வெள்ளித்திரையில் வந்த தேவர் மகன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் துணை நடிகையாக நடிச்சிட்டு வந்தாங்க. இவங்க பல திரைப்படங்களில் கதாநாயகிகளுக்கு தோழியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரையிலையும் பல சீரியல்களில் நடித்து புகழ் பெற்றாங்க. நடிகை நீலிமா ராணிக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய புகழ் பெற்றாங்க. இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒளி அப்படின்ற சீரியலில் நடித்தது மூலமாக புகழ் பெற்றாங்க. அதை தொடர்ந்து பல சீரியல்களில் குணச்சித்திர நடிகையாகவும் சில நெகட்டிவ் கேரக்டர்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க. சன் டிவியில் வாணிராணி சீரியல்ல நடிச்சது மூலமாவும் இவங்க புகழ் பெற்றாங்க. இவங்க திரையில புகழோட இருந்தாலும் தன்னோட சொந்த வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கடந்துதான் வந்திருக்காங்க. இவங்க திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்கப்போ உதவி இயக்குனராக இருந்த இசைவாணன் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நீலிமா ராணிக்கு 20 வயதாக இருந்தது. நீலிமா ராணியோட காதலர் இசைவாணன் நீலிமா ராணியோட 12 வயது மூத்தவராக இருந்தார். இருந்தாலும் வயது வித்தியாசம் பார்க்காம நீலிமா ராணியும் இசைவாணனும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இரு வீட்டார் சம்மதத்தோடு தான் ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட 6 மாத காலத்துக்கு அப்புறமா நீலிமா ராணியோட தந்தை இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா குடும்ப பாரம் மொத்தமே நீலிமா ராணியோட தலையில தான் வந்து விழுந்தது. நீலிமா ராணி தான் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. நீலிமா ராணிக்கும் ஒரு தம்பியும் இருந்தாரு. அவரோட தம்பிய நம்ம தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக இப்போ குழந்தை குடும்பம்னு போயிட்டா தன்னோட குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. அதனால தன்னோட தாம்பத்திய வாழ்க்கையை ஒதுக்கி வச்சுட்டு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் இசைவாணன் கிட்ட 10 வருடம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நீலிமா ராணி சொல்லியிருக்காங்க. இசைவாணனும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம சம்மதமும் தெரிவிச்சிருக்காரு. இதன் பேர்ல நீலிமா ராணியும் பல சீரியல்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. சில திரைப்படங்கள்லையும் அவ்வப்போது நடிச்சிட்டு இருந்தாங்க. இதன் மூலமா தன்னோட குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. தன்னோட தம்பியோட படிப்பு செலவை முழுக்க இவங்களே ஏத்துக்கிட்டு தன்னோட தம்பி நல்ல நிலைமைக்கு வர வரையும் குழந்தை வேண்டான்னு இருந்தாங்க. இப்போ தம்பியும் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டதுனால நீலிமா ராணியும் தங்களோட தாம்பத்திய வாழ்க்கையை தொடர்ந்திருக்காங்க. இப்போ நீலிமா ராணிக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. நீலிமா ராணி இப்போ வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவுமே கிடையாது. அதனால இப்போ பல சீரியல்கள் நடித்து அது மூலமாக வந்த பணத்தால் சொந்தமாக சீரியலை தயாரிக்கிற அளவுக்கே வந்துட்டாங்க. நடிகை நீலிமா ராணி நிறமாறாத பூக்கள் அப்படின்ற சீரியலை தயாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கணவர் இசைவாணன் பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராகவும் வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீலிமா ராணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கடைசியாக நடந்த ஒரு சோகம் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீலிமா ராணி தன்னோட சோசியல் மீடியாவில் அவங்களோட புகைப்படத்தை பதிவிட்டிருந்தாங்க. அதை யாரோ ஒருத்தவங்க அந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்து அதை ஆபாசமாக எடிட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் பரப்புறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த நீலிமா ராணி சோசியல் மீடியானே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு திரும்பவும் தன்னோட திரை வாழ்க்கையை தொடர்ந்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.